நான் யாரையும் வெட்ட மாட்டேன். பகிரங்கமாக மன்னிப்பு கோரிய அம்பட்டிய சுமணரத்ன தேரர். மின் தடை தொடர்பில் இலங்கை மின்சார சபை பொதுமக்களுக்கு விடுத்துள்ள அறிவிப்பு. கொழும்பு கிரிக்கெட் சபைக்கு முன்னால் போராட்டம், குவிக்கப்பட்டுள்ள காவல்துறையினர். மீண்டும் அதிகரித்து செல்லும் அமெரிக்க டாலரின் பெருமதி. நான் யாரையும் வெட்ட மாட்டேன், எனது தவறுக்கு மன்னிப்பு கோருகின்றேன் என அம்பட்டிய சுமணரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள தமிழர்களை துண்டு துண்டாக வெட்டுவேன் என மட்டக்களப்பு மங்களராமய விகாரையின் விகாராதிபதி அம்பட்டிய சுமணரத்ன தேரர் கூறிய இனவாத கருத்துக்கள் தமிழ் சமூகத்திடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவரது கருத்துக்கள் தொடர்ந்தும் சர்ச்சைக்குரியவாக காணப்படும் நிலையில் அவரது இனவாத கருத்துக்களுக்கு அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் பலரும் எதிர்ப்புகளை வெளியிட்டு வருகின்றனர். தேரரின் இந்த கருத்து பாரதூரமானது என தெரிவித்து அவரை கைது செய்யுமாறு பல முறைப்பாடுகளும் முன்வைக்கப்பட்டிருந்தன. அவரது இனவாத கருத்துக்கள் அடங்கிய காணொலி சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு எதிர்ப்புகள் வெளிப்படப்பட்டு வந்த நிலையில் தான் மிகுந்த வேதனையில் இருந்ததன் காரணமாக இவ்வாறு பேசியதாகவும் அதற்கு தான் பொது மன்னிப்பு கோருவதாகவும் அம்பட்டிய தேரர் தெரிவித்துள்ளார். மின்தடை தொடர்பான முறைப்பாடுகளை டிஜிட்டல் முறையில் அனுப்புமாறு இலங்கை மின்சார சபை பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளது. இது தொடர்பில் இலங்கை மின்சார சபையின் பேச்சாளர் ரோயல் பிரியந்த கூறுகையில், சீரற்ற காலநிலையில் ஏற்படும் மின்தடைகள் தொடர்பான முறைப்பாடுகளை சிஇபி கே மொபைல் அப்ளிகேஷன் அல்லது 1987 அழைப்பு நிலையத்தின் சுய சேவை மற்றும் ஐவிஆர் அமைப்பு போன்ற டிஜிட்டல் வழிமுறைகளை பயன்படுத்தி மேற்கொள்ள வேண்டும். சீரற்ற காலநிலை காரணமாக மின்தடைகள் தொடர்பில் அழைப்பு நிலையங்களுக்கு கிடைக்கப்பெறும் முறைப்பாடுகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. எனவே டிஜிட்டல் முறைகளை பயன்படுத்தி முறைப்பாடுகளை அனுப்புமாறு நுகர்வோரை இலங்கை மின்சார சபை கோரியுள்ளது. மேலும் இலங்கை மின்சார சபை தற்போதுள்ள நிலைமைகளை கருத்தில் கொண்டு மின்தடைகளை விரைவில் மீளமைக்க 24 மணி நேரமும் செயற்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்திற்கு முன்பாக இன்று காலை பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படவுள்ள நிலையில் குறித்த பகுதிக்கான வீதி முற்றாக மூடப்பட்டுள்ளது. இதன்படி மெட்டிலண்டி வீதி டொரண்டன் சந்தியூடாக பிரவேசிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கிரிக்கெட்டிற்கு முன்பாக நடாத்த திட்டமிட்டுள்ள போராட்டத்தை தவிர்க்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதிக்கு காவல்துறையினர், ராணுவத்தினர், கலக தடுப்பு பிரிவினர் உள்ளிட்ட பாதுகாப்பு பிரிவினர் வரவழைக்கப்பட்டு வீதி மூடப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் பெருமளவான சிவில் செயற்பாட்டாளர்கள், கிரிக்கெட் ரசிகர்கள் ஒன்று திரண்டுள்ளனர். இந்த நிலையில் குறித்த பகுதியில் காவல்துறையினர் மற்றும் ராணுவத்தினர் உள்ளிட்ட படையினர் பெருமளவானோர் குவிக்கப்பட்டுள்ளதுடன் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதே சமயம் நீர்த்தாரை பிரயோக வண்டிகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. நேற்றைய நாளுடன் ஒப்பிடுகையில் இன்றைய தினம் அமெரிக்க டாலரின் பெறுமதி மீண்டும் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள இன்றைய நாணய மாற்று விகிதங்களின் அடிப்படையில் அமெரிக்க டாலரின் விற்பனை பெறுமதி 333 ரூபாவாகவும் கொள்முதல் பெறுமதியானது 323 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. மேலும் கனடிய டாலரின் விற்பனை பெறுமதியானது 243 ரூபாவாகவும் கொள்முதல் பெறுமதியானது 232 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. இதன்படி ஜூரோ ஒன்றின் விற்பனை பெறுமதி 359 ரூபாவாகவும் அதன் கொள்முதல் பெறுமதி 344 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதே சமயம் ஸ்டேலிங் பவுன் ஒன்றின் இன்றைய பெறுமதி 411 ரூபாவாகவும் கொள்முதல் பெறுமதி 395 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. இவை இன்றைய நாளிற்கான நாணய மாற்று விகிதங்களாகும். நான் யாரையும் வெட்ட மாட்டேன். பகிரங்கமாக மன்னிப்பு கோரிய அம்பட்டிய சுமணரத்ன தேரர். மின் தடை தொடர்பில் இலங்கை மின்சார சபை பொதுமக்களுக்கு விடுத்துள்ள அறிவிப்பு. கொழும்பு கிரிக்கெட் சபைக்கு முன்னால் போராட்டம், குவிக்கப்பட்டுள்ள காவல்துறையினர். மீண்டும் அதிகரித்து செல்லும் அமெரிக்க டாலரின் பெறுமதி.